வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இபிஎஸ் அவர்களுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவின் வழக்கு விசாரணை நவம்பர் 29 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மீதான ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2040 சந்திரனுக்கு இந்தியனை அனுப்ப வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பொது பயன்பாட்டின் மின்கட்டணம் 8 ரூபாயிலிருந்து 5.50 ரூபாயாக குறைக்கப்படுவதாகவும், தென்சென்னை மக்களின் கோரிக்கையை ஏற்று நாவலூர் சுங்க கட்டணம் நாளை முதல் ரத்து செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தில் 511 திறன் மேம்பாட்டு மையங்களை இன்று மாலை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியமானது போனஸாக வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவலைப்படியை 4% உயர்த்தி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் 23 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிலிருந்து 147 தமிழர்கள் தமிழகம் வந்து சேர்ந்துள்ளனர். நாகை இலங்கை இடையே தொடங்கப்பட்ட பயணிகள் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் இச்சேவை 2024 ஜனவரியில் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2 நாளாக நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாட்டில் கோதுமையின் விலை கடந்த 8 இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் நடித்துள்ள லியோ திரைப்படம் காலை 9 காட்சிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிடிஎஸ் படிப்பிற்கான 2 கலந்தாய்விற்கு இன்று வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வருகின்ற 24 வரை சப் ஜூனியருக்கான ஹாக்கி போட்டி நடைபெறும் என்று தமிழ்நாடு ஹாக்கி சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, ஈரோடு, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருப்பூர், நீலகிரி மற்றும் விருதுநகர் ஆகிய 7 பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, ஈரோடு, ஆவடி, நெல்லை மாநகராட்சி ஆணையர்கள் உட்பட 11 அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உத்தண்டில் உள்ள கடல்சார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற அக்டோபர் 26 தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார். பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்று இபிஎஸ் அவர்கள் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2036 ஒலிம்பிக் போட்டியானது இந்தியாவில் நடத்த இந்தியா விரும்புகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் செப்டம்பர் மாதத்திற்கான காணிக்கையாக 111.65 கோடி செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வீட்டு வசதி, விவசாயம் உள்ளிட்ட 7 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவில் நவம்பர் 16 மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 அதிகரித்து 1 44,680 விற்பனையாகிறது. அதேபோல் 1 வெள்ளியின் விலையில் 50 குறைந்து 77.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.